பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி என்பது 47% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 3 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். அணைக்கட்டு குடியாத்தம் போன்ற 3 தொகுதிகளிலே கேவிக்குப்பத்திலே 3 தொகுதிகளிலேயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய வெற்றியை சட்டமன்ற தேர்தலிலே பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த நாங்கநேரி விக்கிரவாண்டி தொகுதியிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை அடையும். அதேபோல பாரத பிரதமருக்கு திரு மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை புதிய நீதி கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் இந்திய வரலாறிலே உலக வரலாறிலே ஒரு ஹூஸ்டன் நகரிலே ஒரு 60,000 மக்களை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்திய நாட்டு தேர்தலிலே மோடிஜியை எதிர்பார்ப்பது என்பது வேறு, ஆனால் உலக அரங்கிலே அவரது வெற்றியை நம்முடைய ட்ரம்பினுடைய வெற்றியை நிலைத்து நிற்பதற்கு அவரை வெற்றி பெற செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்க திருநாடும் இந்திய நாடும் ஒன்றாக நல்ல முறையிலே பணியாற்றுவதற்கும் இணைந்து செயல்படுவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பை பாலமாக மோடிஜி அவர்கள் ஊஸ்டன் நகரத்தில் நடந்தது உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான செய்தி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல 370 அதிகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை நீக்கியதை புதிய நீதி கட்சி வரவேற்கிறது. என்று சொன்னால் உலகத்திலே இருக்கின்றவர்களுக்கும் இந்தியாவிலே இருக்கின்றவர்களுக்கும் விவரம் தெரிஞ்ச அனைவருக்கும் அது தெரியும். என்று சொன்னால் காஷ்மீரிலே நிச்சயமாக ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. 70 ஆண்டு காலமாக அங்கே குங்குமப்பூ விற்க முடியும், அல்லது ஷால்வையில் விற்க முடியும், அல்லது சுற்றுலா பயணிகளிடம் அவர்களை சுற்றுலா பயணிகளுக்கு வாய்ப்பு. அங்கு ஒரு தொழிற்சாலைகளோ ஒரு கல்விக்கூடங்களோ ஒரு மிகுந்த வளர்ந்த மாநிலமாக அது இல்லை. ஆகவே அந்த மாநிலத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பு காஷ்மீருக்கு கிடைத்திருக்கிறது 370 நீக்கியதற்கு பிறகு. ஆகவே யார் வேண்டுமானாலும் அங்கே தொழில் செய்யலாம். ஆகவே ஐக்கிய அரபு நாடுகள் அங்கே தொழிற்சாலைகளை துவங்குவதற்கு இப்போது ஆயத்தமாகிறது. இந்தியாவிலே இருக்கின்ற பல கல்விக்கூடங்கள் அங்கே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பல கல்லூரிகள் அங்கே அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்திய திருநாடும் காஷ்மீரை மையமாக வைத்து மிகப்பெரிய ஒரு பொன்னான மாநிலமாக மாற்றப்படும் என்று பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே 370 நீக்கப்பட்டதை நாங்கள் நிச்சயமாக வரவேற்கிறோம். மிகப்பெரிய ஒரு மாறுதல் காஷ்மீரிடம். ஏன் வருங்காலத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக மோடியினுடைய ஆட்சி காஷ்மீரிலே நல்ல ஆட்சியை நல்ல மாநில ஆட்சியை நிச்சயமாக தரும். முதல் தரமான மாநிலமாக காஷ்மீர் மாறுவதற்கு இந்த 370 நீக்கியதற்கு இது வாய்ப்பாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.